வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். உங்கள் தர்காவிலும் சந்தனக்கூடு உண்டு, எங்கள் கோவில்களிலும் சந்தனம் உண்டு. மகா பெரியவா ஒரு இஸ்லாமியரை பார்த்து சொல்கிறார். சந்தன பிரசாதம் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா சுவாமிகளுக்கு எல்லா மதத்தினர் மீதும் மரியாதை உண்டு. அதே மாதிரி மற்ற மதத்தினரும் அவருக்கு மரியாதை செலுத்த தவறியதே இல்லை. அவர் சமாதியான அன்று மரியாதை செலுத்த வந்தவருள் சில இஸ்லாமிய சகோதரர்களும் அடக்கம். ஒருமுறை சிறந்த இலக்கியவாதியும் கம்பன் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த திரு நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள் மகா பெரியவாளை பார்க்க வந்தார். இருவருக்கும் இடையே இலக்கிய விஷயங்களை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் விவாதம் வெகுநேரம் நடந்து கொண்டிருந்தது. மடத்தில் இருந்த எல்லோருக்கும் சுவாமிகள் நீதியரசருக்கு என்ன பிரசாதம் கொடுக்கப் போகிறார் என்ற எண்ணமே மிகுதியாக இருந்தது. இந்துக்களுக்கெல்லாம் விபூதி குங்குமம் வழங்கலாம், ஆனால் இந்த இஸ்லாமிய பெரியவருக்கு மகா பெரியவா என்ன கொடுக்கப் போகிறார்? விவாதம் முடிந்து நீதியரசர் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. மகா பெரியவா மடத்து சிப்பந்தி ஒருவரை அழைத்து செய்கையால் ஒரு பொருளை கொண்டு வரச் சொன்னார்கள். உடனே அவரும் ஒரு வெள்ளி பேழையில் அந்த பொருளை கொண்டு வந்து சுவாமிகள் முன்வைத்தார். மகா பெரியவா நீதியரசரை பார்த்து, இந்த பேழையில் சந்தனம் இருக்கிறது, இதை அணிந்து கொண்டு நலமாக இருங்கள் என்றார். மேலும் கூறினார், நம் இரு மதத்தினருக்கும் பொதுவான அம்சம் இது. உங்கள் தர்காவிலும் சந்தனக்கூடு உண்டு, எங்கள் கோவில்களிலும் சந்தனம் உண்டு. நீதியரசரும் சந்தோஷத்துடன் அதை அணிந்து கொண்டு விடைபெற்று சென்றார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.